இந்த அஞ்சு சைன்ஸ் ஒருத்தர் கிட்ட இருக்கு அப்படின்னா அவங்க உங்களை இன்டைரக்டா லவ் பண்றாங்க. வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தரோட பேரை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிக்கோ. நம்பர் ஒன், அந்த ஒருத்தர் உங்களை நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. நம்பர் டூ, நீங்களே வாண்டரா போயிட்டு கால் மெசேஜ் எதுவுமே பண்ணாட்டியும் அவங்களே கொஞ்சம் கூட ஈகோவை பார்க்காம வாண்டரா வந்து கால் மெசேஜ் பண்ணிடுவாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க போதும். நம்பர் த்ரீ, அந்த ஒருத்தர் உங்ககிட்ட வாண்டடா பேசுறதுக்கு எஃபோர்ட்ஸ் எடுப்பாங்க, அது உங்களுக்கு அப்படியே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கேஸ் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஹாய் சொல்றதுக்கு முன்னாடி அவங்களே எஃபோர்ட் எடுத்து ஹாய்னு சொல்லுவாங்க. உங்க முன்னாடி கண் முன்னாடி வரணும்னு அவங்க நிறைய எஃபோர்ட்ஸ் எடுத்து உங்க கூட கான்டாக்ட்ல இருப்பாங்க. நம்பர் ஃபோர், எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவாங்க, எல்லா விஷயத்தையும் பர்சனல் விஷயம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. நம்பர் ஃபைவ், ஐ மிஸ் யூ அப்படிங்கிற வார்த்தையை டெஃபினெட்லி ஒரு தடவை சொல்லிடுவாங்க ஒரு நாளைக்கு. ஸோ நீங்க ரொம்ப விரும்புற ஒருத்தரோட பேரை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுவாங்க. நான் இந்த ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க மாதிரி யார் கால கட்டவரலுக்கு பக்கத்துல இருக்க வரல், அந்த கட்டவரலோட பெருசா இருக்கோ இல்ல அந்த கட்டவரலுக்கு ஈக்குவலா வளர்ந்துருக்கோ, அவங்க எல்லாம் லைஃப்ல ஹார்ட் ஒர்க்க ரொம்பவே நம்ப கூடியவங்களா இருப்பாங்களாங்க. அவங்களோட லைஃப்ல அவங்களோட பூர்வீக சொத்து, அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி சம்பாதிச்ச சொத்து இருந்தாலும் நம்ம சம்பாதிச்ச சொத்து இருந்தா நமக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு லைஃப்ல லவ் அப்படின்னு ஒரு விஷயம் என்னதான் முக்கினாலும் போதுனாலும் ஒர்க் அவுட் ஆகும் கேட்டா கொஞ்சம் சந்தேகம் தானாங்க. அவங்க ரொம்பவே உற்சாகமானவங்களா இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு அனுதாப பண்றதுல அவங்க திங்குங்க, சீக்கிரமா போய் ஏதா இருந்தாலும் உதவிடுவாங்க. இவங்க லைஃப்ல கொஞ்சம் போராடினாலும் லைஃப் ஓட எண்ட்ல சந்தோஷமா இருப்பாங்க.